இரவின் ஒளி. யோனா 1 அதிகாரம் 17 வசனம். மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். 2 அதிகாரம் 1-2. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பிரியமானவர்களே, மீனின் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், நெருக்கத்தின் மத்தியில் தேவனை நோக்கி கதறுகிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் சுய சித்தத்தின்படி நடக்கும்போது யோனா நெருக்கடியான சூழ்நிலையை உணர்கிறான். நாம் யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாத காரியம், ஒரு மீனின் வயிற்றுக்குள் ஒரு மனிதன் இரவு பகல் 3 நாட்கள் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிற அந்த வேளையிலும் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். இன்றும் கூட நமக்கு நெருக்கடிகள் ஏன் வருகின்றன? சோதனைகள் பிரச்சனைகள் ஏன் வருகின்றன? நாம் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்கிறோமா? அல்லது அவரின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் உலக காரியங்கள் மேலும் உலகம் கொடுக்கும் சிற்றின்பங்களில் மயங்கி தேவனை விட்டு தூரமாய் போகிறோமா? உலக பொருட்களின் மேல் ஆசை வைத்து அதை விட முடியாமல் இறுக்கமாய் பற்றி கொண்டு திரியும்போது அந்த நாட்கள் நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் அது கேட்டிற்கு நேராக அழிவிற்கு நேராக கொண்டு போய் விட்டுவிடும். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களால் அதை விட்டு வெளியே வர முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்காது. அதே போலதான் பாவ வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் சுய சித்தத்தின்படி நடப்பதால் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை. ஆனால் யோனாவோ தனது கீழ்ப்படியாமையை எண்ணி வருந்தினான், கதறினான், தேவனிடம் மன்றாடினான். தேவன் அவனுக்கு மீனின் வயிற்றிலிருந்து விடுதலை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் நெருக்கத்தின் மத்தியில் உங்கள் சுய சித்தத்தின்படி சாயாமல் தேவனிடம் மன்றாடி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை தருவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடைய உணர்வுகளோடும் இருதயத்தோடும் கூட இடைபடுவாராக. நாம் ஜெபிப்போமா? நான் ஜெபிக்கிற வேளையில் என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இயேசு தெய்வமே, எங்களை நேசிக்கிற நல்ல நேசரே, அன்பு தெய்வமே, இந்த இரவு வேளையில் நம்முடைய பரிசுத்த சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே அவன் இருந்தபடியினால் அவன் போன ஆண்டவரே அந்த கப்பலில் ஒரு பெரிய புயல் உண்டானது சுவாமி. ஆண்டவரே அவனை அவர்கள் எல்லாரும் அந்த கப்பலில் இருந்த அனைவரும் தூக்கி கடலில் போட்ட பொழுது அந்த புயல் அடங்கினது என்று வாசிக்கிறோம். அவனை விழுங்குவதற்கு என்று ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கர்த்தாவே, அந்த மீனின் வயிற்றுக்குள் அவன் 3 நாள் இரவும் பகலும் ஆண்டவரே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி உம்மோடு உறவாடி ஒரு ஜெபித்து ஆண்டவரை உம்மை துதித்து மன்றாடி தன்னுடைய தவறுகளையெல்லாம் ஆண்டவரை அறிக்கையிட்டு அவன் ஜெபித்த பொழுது கர்த்தாவே நீர் அவனுக்கு விடுதலை கொடுத்து அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவன் வெளியே வர செய்தீர். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கூட யாரெல்லாம் பாப வாழ்க்கையில் விழுந்து கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் உம்மை விட்டு தூரமாய் போகிறார்களோ ஆண்டவரே, ஒருவேளை நீர் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரே முகமுகமாய் பேசியிருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் அதை அசட்டை பண்ணி ஆண்டவரே தன் சுய சித்தத்தின்படி இந்த நாளில் ஆண்டவரே இயேசப்பா அந்த காரியத்தை ஆண்டவரே அவர்கள் செய்யாதபடி தூரமாய் விலகி போயிருக்கலாம். இயேசுவே, இந்த நாளிலும் ஒவ்வொருவருடைய இருதயத்தோடும் அவருடைய சிந்தனையோடு நீங்கள் இடைபடுங்க ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் திரும்பவுமாய் ஆண்டவரே தம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உம்மோடு கூட இணைந்து கொள்ள ஆண்டவரே, உம்மோடு உறவாட ஆண்டவரே, ஜெபிக்க இன்னும் உம்மோட அதிகமாய் கிட்டி சேர என் தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நல்ல உறக்கத்தை கொடுங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் இந்த இரவு வேளையில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நாளை காலையில் விடியும் பொழுது ஆண்டவரே எந்த நெருக்கடிகள் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு முழு விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவரே அவர்கள் கண்விழிக்க என் தேவன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென்.